அடுத்த விஷயம், இந்த சுவாதிஷ்டானத்துடைய கலர் என்ன கலர்னா ஆரஞ்சு கலர். இதெல்லாம் நான் மூலாதாரத்துக்கு என்ன சொன்னேன், சிகப்பு கலர் என்று சொன்னேன். சுவாதிஷ்டானத்துக்கு ஆரஞ்சு கலர். இன்னொரு டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா, அங்கே மூலாதாரத்துக்கு ஒரு விலங்கை சொல்லியிருந்தேன், அது யானை. இன்னொன்று, மூலாதாரத்துக்கு வந்துட்டு அந்த பஞ்சபூதங்களில் நிலம் என்று சொல்லிடு. நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே வருங்கள். புத்தகங்கள், நம்மளுடைய ரிஷிகள் எல்லாம் அப்படி இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும். நிலம், மூலாதாரத்துக்கு நிலம், யானை, சரியா, நுகர்தல், இதெல்லாம் சொன்னோம். இப்போ சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது வந்துட்டோம், காத்தல், தொழில் செய்வது, விஷ்ணு பகவான், சரி, சுவை, அப்புறம் என்னது, ஆறு இதழ் தாமரை, ஆரஞ்சு கலரு, அப்புறம் ருசி, இதெல்லாம் சொன்னேன். அனிமல், இதோடைய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா குரோக்கடைல், முதலை. ஏன் இந்த இடத்தில் முதலையை வைக்கிறார்கள் என்றால், இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து விலங்குகளிலேயுமே இந்த முதலை தான் காமத்தில் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு விலங்காம். முதலைகள் காமம் குதிரையை விட, நீங்கள் குதிரை என்று நினைப்பீர்கள், குதிரை ஹார்ஸ் பவர் அப்படின்னு, குதிரையை விட முதலை காமம் செய்யும் பொழுது அதோடைய பவர் வந்து பயங்கரமான பவர் என்பதனால் இதற்கான விலங்காக முதலையை வைக்கிறார்கள். இதெல்லாம் இப்போ இந்த சுவாதிஷ்டானம் என்கிற அந்த சக்கரத்திற்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ். இப்போது என்னுடைய ஒரு சில அலசல்களை எல்லாம் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இதற்கான மந்திரங்கள் உண்டு. நான் ஏற்கனவே போன பதிவில் சொல்லியிருந்தேன், மந்திரங்களை ஒவ்வொரு ஜங்ஷனுக்கும் மூன்று வகையாக வகுக்கிறார்கள். முதலில் பிஜு மந்திரம், அதுதான் வந்துட்டு என்னென்னா ஒரு ஒரு தாய் மந்திரம் என்பதை போல் ஒரு பிஜு மந்திரம். இரண்டாவது மூல மந்திரம், அதுதான் அந்த மெயின் நரம்பாக இருக்கிற அந்த சுவாதிஷ்டானம் என்கிற அந்த நரம்புக்கு கொடுக்கிற ஒரு ஆக்டிவேஷன், அது மூல மந்திரம். அடுத்தது உபமந்திரங்கள். இந்த உபமந்திரங்கள் வந்துட்டு ஒவ்வொரு குட்டி குட்டி அந்த நரம்புகள் இருக்குது தானே. இப்போ போன மூலாதாரத்தில் வந்துட்டு நான்கு நரம்புகள், நான்கு இதழ் தாமரை. இப்போ இதில் வந்துட்டு ஆறு இதழ் தாமரை, சரியா. இப்போ இங்கே உபமந்திரங்கள் ஆறு வரும். இப்போ பிஜு மந்திரம் எது, சுவாதிஷ்டானத்துக்கு பிஜு மந்திரம் எது, மூல மந்திரம் எது, உபமந்திரங்கள் எது. இப்போ இதில் இதுன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க ரிஷிகள். நான் என்னுடைய அலசலை உங்களிடம் தருகிறேன், தந்துவிட்டு செல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பியுங்கள். இதோடைய பிஜு மந்திரம் வம்ம, விஏஎம் வம்ம. அதில் பிஜு மந்திரம் என்ன சொல்லியிருந்தாங்க, லம்ம, சரியா. இந்த பிஜு மந்திரங்கள் எல்லாம் இம் அப்படின்னு முடியும். மற்ற மூல மந்திரங்கள், உபமந்திரங்கள் இங்கு, ஓகே, இங்கு என்று முடியும். ஸோ இதில் வந்துட்டு சுவாதிஷ்டானத்திற்கு பிஜு மந்திரம் என்று பார்த்தோம்னா பம், சரியா. மூல மந்திரம் வந்து பங்கு. உங்ககிட்ட இந்த இடத்துல நான் ஒரு சின்ன டிப் கொடுக்கணும், பங்கு, சரியா, விஏஎன்ஜி. இதில் மூல மந்திரம் என்று சொல்கிறார்கள். இப்போ இதை என்னுடைய அலசலாக நான் உங்களிடம் தருகிறேன். இந்த பங்கு என்கிற இந்த மந்திரத்தை மூலாதாரத்தில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். உபமந்திரம்னு சொல்லிட்டு ஒரு நான்கு மந்திரம் சொன்னாங்க தெரியுமா, அதுல நான்கு மந்திரத்துல ஒரு மந்திரம் தான் வங்கு, சரியா. அதாவது அது நான்கிதழ் தாமரை, நான்கு நரம்புகள், இப்படி போன்ற அந்த நான்கு நரம்புகள், அந்த கூட்டம் தான் மூலாதாரம். நரம்புக்கு வந்துட்டு மந்திரம் சொன்னீங்கன்னா அந்த ஒரு நரம்பு ஆக்டிவேட் ஆயிடும். அந்த மந்திரம் என்னன்னா வங்கு அப்படின்னு சொன்னாங்களா. இப்போ இந்த சுவாதிஷ்டானத்திற்கு மூல மந்திரமே பங்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த நரம்பும் இந்த சுவாதிஷ்டானத்திற்கு வருகிற மூல நரம்பும் ஒன்றுதான். புரிஞ்சு போச்சா? இப்போ இது என்னுடைய தனிப்பட்ட அலசல், இது எந்த புத்தகத்திலும் கிடையாது, எந்த புத்தகத்திலும் கிடையாது, இது என்னுடைய தனிப்பட்ட அலசல், சரியா. மூலாதாரத்தில் இருக்கிற அந்த மூன்று நரம்புகளில் ஒரு நரம்புக்கு பங்கு, அந்த நரம்பின் தொடர்ச்சிதான் சுவாதிஷ்டானத்துடைய மெயின் நரம்பாக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனவேதான் அந்த மூலாதாரத்திற்கு அந்த ஒரு நரம்பில் உப நரம்புக்கு கொடுக்கிற உப மந்திரமாக பங்கு என்று சொல்லப்பட்ட அதே மந்திரம் சுவாதிஷ்டானத்திற்கு வருகிற அந்த மெயின் நரம்பிற்கு மூல மந்திரமாக பங்கு என்று தருகிறார்கள் என்பது என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி.
இப்போ இந்த மெயின் நரம்பிலிருந்து ஆறு நரம்புகள் சுவாதிஷ்டானத்திற்கு பிரிகின்றன. அதைத்தான் ஆறு சக்கரம், ஆறு இதழ் தாமரை என்று சுவாதிஷ்டானத்திற்கு சொல்கிறார்கள். இந்த ஆறு உபமந்திரங்களாக இந்த சுவாதிஷ்டானத்திற்கு என்னென்ன எல்லாம் சொல்கிறார்கள் என்றால், பங்க், பி ஏஎன்ஜி, பங்க, பங்க, பி ஹெச் ஏஎன்ஜி, பங்க, மங்க, எம்ஏஎன்ஜி, மங்க, யங், ஒய்ஏஎன்ஜி, யங், ரங், ஆர்ஏஎன்ஜி, ரங், லங், எல்ஏஎன்ஜி, லங். இப்போ நான் இன்னும் சொல்லட்டுமா, இந்த லங் என்கிற வார்த்தையை நீங்கள் எங்கே பார்த்தீர்கள்? இந்த சுவாதிஷ்டானத்தில் உபமந்திரங்களில் ஒன்றாக வருகிற இந்த லங்கு என்பது மூலாதாரத்தில் மூல மந்திரமாக வருகிறது. நான் இதை இளைஞர்கள்ட்ட அப்படி நான் கொடுத்துட்றேன், யார் யாருக்கெல்லாம் கணிதம் மிகவும் பிடிக்குமோ இந்த மாதிரியான ஃப்ளோ சார்ட் இதெல்லாம் போட்டு பார்த்து கரெக்டாக அந்த நெட்ஒர்க்கை அப்படி பிடிக்கிற திறமை உள்ள இளைஞர்கள் யாரோ அவர்களிடம் அவர்கள் கையில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். பாருங்க, அங்க உபமந்திரமாக வருகிற வங்கு இங்கே சுவாதிஷ்டானத்தில் மூல மந்திரமாக வருகிறது. இங்கே நான் ஆறு உபமந்திரங்கள் சொல்கிறேன், அதில் வருகிற அந்த லங்கு வந்து மூலாதாரத்தில் மூல மந்திரமாக இருக்கிறது. இதையெல்லாம் எந்த புத்தகத்திலும் சொல்லவில்லை, என்னுடைய தனிப்பட்ட ஆராய்ச்சி. சரியா, இதை நான் உங்களிடம் தருகிறேன். இப்போ இந்த சக்கரம், இந்த ஜங்ஷன் என்னென்னவெல்லாம் செய்கிறது என்று பார்ப்போம். இந்த ஜங்ஷன் உங்களுடைய பிளஷர், உங்களுடைய இன்பம், காமம், காமம் என்பது அதில் ஒரு பகுதி, அவ்வளவுதான். உங்களுக்கு இன்பம், இந்த உலகத்தில் இன்பமாக இருப்பதற்கு நீங்கள் என்னென்னவெல்லாம், அந்த சக்கரம் தூண்டிவிடப்பட்டால் நீங்கள் இன்பத்தை அனுபவிப்பதற்காக பயணம் எடுத்து செல்வீர்கள், அவ்வளவுதான். அதில் ஒரு பகுதி தான் காமமே தவிர, காமம்தான் சுவாதிஷ்டானம். அந்த சுவாதிஷ்டான சக்கரம் தூண்டப்பட்டு விட்டால் அவன் காமுகமாக இருப்பான், இதை நான் நம்பவில்லை. இன்னொரு விஷயம், அந்த சக்கரம் ஒருவேளை பாதிக்கப்பட்டால் அந்த நபர்களுக்கு இடுப்பில் பிரச்சனை வரும், தொடையில் பிரச்சனை வரும், காலில் பிரச்சனை வரும், கிட்னி அந்த நீர்ப்பை, மூத்திரப்பை, அந்த மூத்திரப்பையில் கல் வரும், மூத்திரப்பை ஒருவேளை கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரிலாம் ஆகும், யூரினரி பிளேடு டிஸ்இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் ஆகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள், அதாவது சுவாதிஷ்டானம் வந்து ஏதாவது பாதிக்கப்பட்டால், அந்த சக்கரம் அதாவது ஆக்டிவேட் ஆகலை அப்படின்னு அது வேறு விஷயம், ஆக்டிவேட் ஆகி ஏதாவது பாதிப்படைஞ்சு போனால், சரியாக வேலை செய்யாமல் ஏதோ ஒரு பிசகல் ஆகி போச்சுன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். இந்த பிரச்சனைகள், இதை தலைகளை பார்க்கலாம், இந்த பிரச்சனைகள் யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் சுவாதிஷ்டான சக்கரம் ஏதோ தப்பாய் போச்சு, அதை ரிப்பேர் பண்ணோம்னா இதெல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.